எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து புளிசாதம் போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நான் புளிசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ புளிசாதம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அது இந்த கோயிலில் கொடுக்குற புளிசாதம், அந்த பிரசாதமாக கொஞ்சம் வந்து கொடுப்பாங்கள்ல, அந்த புளிசாதம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த கோயிலில் செய்யக்கூடிய, பெருமாள் கோயிலில் செய்வாங்கள்ல, அந்த பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய அந்த புளிசாதத்தை தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு பொடி வறுத்து இடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பொடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 7-8 வரமிளகாயும், அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனால் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம், இவ்வளோ தான் இந்த பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த பொடியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். மிளகாயை போட்டுக்கலாம், இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், இந்த கொத்தமல்லி, வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம சும்மா வெறும் வறுக்கலாம். ஒரு கோயிலில் செய்கிற புளிசாதத்துக்கு ஒரு வாசனை வரும். நாம் நினைப்போம் கோயிலில் மட்டும் இந்த புளிசாதம் எப்படி இவ்வளோ நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த பொடி தான். அந்த புளிசாதத்துக்கு வாசனை கொடுக்கறதே இந்த பொடி தான். நாம் இந்த பொடியை நம்ம கொஞ்சம் பக்குவமாக நம்ம இதை வறுத்து பொடி பண்ணிக்கணும். கருக விட்டுறக்கூடாது, தீயை கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டுடுச்சு, இதை எடுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். எள்ளு வந்து கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கணும், இல்லைனா எள்ளில் இருக்கிற கசப்பு வந்து புளிசாதத்தில் இறங்கிடும், அதனால் எள்ளை வந்து கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ புளி காய்ச்சல் நம்ம செய்யணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வறுத்த கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி புளிக்காய்ச்சல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே புளிக்காய்ச்சல்னு சொன்னால் நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அதனால் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த புளிக்காய்ச்சல் வந்து எண்ணெய் கூட விட்டு நம்ம செஞ்சால் தான் இது வந்து வீணாக போகாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் நான் கூட தான் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், மிளகாயை போட்டுக்கலாம், நம்ம எடுத்து வச்சு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போடணும். கடுகு நல்லா பொரியட்டும், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பருப்புலாம் நம்ம நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி எப்போதுமே தண்ணியாக கரைக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க.
அப்போ தான் நமக்கு புளிக்காய்ச்சல் சீக்கிரமாக நல்லா சுண்டிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெல்லம், புளி சாதம்னு சொன்னாலே அந்த புளிப்புக்கு தகுந்த நம்ம வெல்லம் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் புளிப்புக்காக வெல்லம் போட்டிருக்கோம், இனிப்புக்காக. உங்களுக்கு வெல்லம் சுவை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு வறுத்தோம்ல பொடி, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம குறை குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த பொடி தான் புளிசாதத்தோட சீக்ரெட்டே. இந்த பொடி தான் கோயிலில் கொடுக்குற புளிசாதத்தில் இந்த பொடி தான் அதிகமாக சேர்ப்பாங்க. அதனால தான் அப்படி கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த பொடியை தான் நாம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக தயார் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஆ, புளிக்காய்ச்சலும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த இது சில பேர் வந்து புளிக்காய்ச்சல் வந்து கருப்பாக இருக்கும், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க வச்சுருக்க புளி வந்து கருப்பாக இருக்கும். அதனால தான் அந்த புளி சாதமும் கருப்பாக இருக்கும், புளியும் கருப்பாக இருக்கும். நாம் வந்து புளியை வந்து மே மாதம் நமக்கு புளி வாங்குகிறோம் இல்லையா, வாங்கி அரிஞ்சு நல்லா காய வச்சு அதை நல்லா ஒரு காக்கா கிலோ இல்லைன்னா அரை அரை கிலோ உருண்டையாக நல்லா புளியை நல்லா உருட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு பாலித்தீன் கவரில் நல்லா சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஃப்ரீசருக்குள்ளே நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜில் எங்கெங்கெல்லாம் நம்ம புளியை வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் புளியை நல்லா ஒரு நாலஞ்சு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு தண்ணி உள்ளே இறங்காத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா அந்த புளி வந்து 2 வருஷம் ஆனால் கூட இந்த புளி வந்து இந்த கலர் வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. நான் வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து புளியை வந்து அப்படி தான் நான் ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன். அதனால் என்னோடய புளி பாருங்கள் அப்படியே எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் புளி சாதம் செய்யக்குள்ள இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் புளியை வந்து நல்லா வாங்கிட்டு வந்து அரிஞ்சிட்டு காய வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அந்த புளியோட நிறம் வந்து கண்டிப்பாக மாறாது. நமக்கு வெளியில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கிலோ இல்லைனா ஒரு கால் கிலோ புளி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க, தீந்தோன்னா மறுபடியும் ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட புளி வந்து கலர் மாறாது. இது வந்து புளி மஞ்சளாகவே இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு வந்து நிறைய இடம் இருக்கும். இப்போ ஃப்ரீசர்லலாம் நம்ம நிறைய பொருள் நம்ம வந்து அதில் வைக்க மாட்டோம், அப்போ அதில் நிறைய இடம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நாம் வந்து இந்த புளியை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம்ல, அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல பொடி, இந்த பொடியில் நம்ம கொஞ்சமாக இப்போ சேர்த்துப்போம். நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் பொடி சேர்க்கணும், இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம அப்பப்போ தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம இட்லி தோசை கூட தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நமக்கு எப்போல்லாம் புளி சாதம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இதை செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே புளிக்காய்ச்சலை செஞ்சு இன்றைக்கே புளி சாதம் செய்யக்குள்ளே உள்ள டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த புளிக்காய்ச்சலை வந்து நாளைக்கு நம்ம வந்து இதை புளி சாதம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எந்த அளவு பழகுதோ அந்த அளவுக்கு இந்த புளிக்காய்ச்சல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன, நாம் உரப்புக்காக நிறைய மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இனிப்புக்காக வெல்லம் போட்டிருக்கோம், மற்ற எல்லா பொருட்களும் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிட்டோம், அந்த பொடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ புளி சாதம் செய்ய போகிறோம். புளி சாதத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா சன்னமான அரிசியாக எடுத்து நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு ஆற வச்சு இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் வெற வரையாக வடிச்சுக்கணும் புளி சாதத்துக்கு. இப்போ வந்து நாம் வந்து கொஞ்சம் வெற வரையாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் வெற வரையாக வடிச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு நாங்கள் நல்லா குழவாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெற வெறையாக இருக்கிற சாதத்தை சாப்பிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு புளி சாதம் சாப்பிடணும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணாலும் நல்லா குழைய சாதத்தை வடிச்சுட்டு அந்த சூடான சாதத்தில் இந்த புளிக்காய்ச்சலை எவ்வளோ நமக்கு புளிப்பு தேவையோ அந்த புளிக்காய்ச்சலை போட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி நல்லா இந்த மாதிரி ஒரு டவரா இந்த மாதிரி ஒரு டவராவால் எடுத்து நல்லா அந்த சாதத்தை அழுத்தி அப்படியே இந்த மாதிரி ஒரு தட்டில் கவுத்துட்டிங்கன்னா நல்லா பட்டை பட்டையாக அந்த புளி சாதம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாதம் வந்து வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு மெத்தடு.
குழந்தைங்கள்லாம் வந்து குழவாக இருந்தால் சாப்பிடாது இல்லையா, அதனால் நம்ம புளிசாதனால இந்த மாதிரி வேறு வேறையாக தான் நம்ம செய்வோம் இல்லையா, அதனால் இந்தமாதிரி சாதத்தை நல்லா வேறு வேறையாக வடிச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளிசாதம்னாலே நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி காய்ச்சலில் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் இப்போ இந்த சாதத்துக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம சாப்பிடக்குள்ள, அதனால் நம்ம தனியாக தாளிச்சிருக்கேன். நம்ம இதை இதில் கொட்டிக்கலாம். இதெல்லாம் கொட்டிட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். நம்ம என்ன தான் புளிசாதத்தில் எல்லாமே தாளிச்சிருந்தா கூட நாம் வந்து தேவையான புளிப்புக்கு தேவையான புளிக்காய்ச்சல் மட்டும்தானே இதில் போட்டுப்போம், அதனால் நம்ம தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் தாளித்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு நம்ம தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டோம்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடி போட்டுக்கலாம். பொடி வந்து நம்ம அதில் கொஞ்சம் போட்டுட்டோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாதிரி தான் கோயிலெல்லாம் நமக்கு சாதம் கிளறி கொடுப்பாங்க, அதனால தான் அது அப்படி ஒரு தனி சுவையோடு அது இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாம் செய்கிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். புளிசாதம்னா நாங்கள் இப்படி தான் செய்வோம். எங்கள் வீட்டு புளிசாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க, உங்கள் வீட்டு புளிசாதம் ரொம்ப நல்லாயிருக்குமே, நீங்கள் புளிசாதம் ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல புளி காய்ச்சல், இது பாருங்கள் எப்படி எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் புளி காய்ச்சல் நல்லாயிருக்கும், இது வந்து கெட்டு போகாமே இருக்கும். நம்ம இதில் எண்ணெயை குறைச்சிட்டோம்னா புளி காய்ச்சல் வந்து கெட்டு போயிடும். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் புளிசாதம் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொல பொலன்னு. அந்த இது பாருங்கள், நம்ம அந்த புளி கருப்பாக இல்லாததுனால நம்ம வந்து அந்த புளிசாதம் எவ்வளோ கலராக வந்துருக்கு பாருங்கள். புளி கருப்பு புளி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் மஞ்சத்தூள் போட்டால் கூட அந்த கலர் வந்து மாறாது. இதுதான் புளிசாதத்துக்கே உண்டான ஒரு கலரு. புளிசாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது நாம் செஞ்ச புளிக்காய்ச்சல். இந்த புளிசாதம்னு சொன்னாலே கண்டிப்பாக உருளைக்கிழங்கு காரக்கறியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட அப்பளம் வடவம் இதோட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி அப்பளம் வடவம்லாம் பொறிச்சிருக்கேன். நீங்களும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வாசனையாக அந்த பொடி ஒன்று தயார் பண்ணிக்கோங்க. புளிசாதத்துக்கு கண்டிப்பாக அந்த பொடி இருந்தால் தான் அந்த புளிசாதம் வந்து அந்த கோயிலில் கொடுக்குற அந்த வாசனை வரும். அந்த பொடி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது புளி காய்ச்சலுக்கு நான் எப்படி என்ன ரேஷியோவில் எல்லாம் போட்டனோ அதே மாதிரியே புளி காய்ச்சல் தயார் பண்ணிவிட்டு சாதத்தது மாதிரி நல்லா கொல கொலன்னு வடித்து ஆற வச்சு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு தாளித்து அதில் போட்டுட்டு நம்ம இருந்து வச்ச புளி காய்ச்சலை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா புளிசாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புளிசாதத்தை நம்ம செஞ்சு வச்சுட்டு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் செஞ்ச புளிசாதம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் புளிசாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.